நாம் அடைய முடியாததையும் பெற முடியாததை அல்லது முன்னோர்கள் அனுசரித்து வந்த பாரம்பரியம் சடங்கு இவைகளால் பெற முடியாததை தேவன் நமக்கு கிஃப்டாக பரிசாக நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்தார். இந்த ரட்சிப்பு என்று சொல்லுகிற இந்த காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், பொன்னினாலும் வெள்ளினாலும் அல்ல, அல்லது உங்கள் முன்னோர்கள் அனுசரித்து வந்த பாரம்பரியம் சடங்கினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களுக்கு இந்த மீட்பு கொடுக்கப்பட்டது. எப்பேற்பட்ட காரியத்தை அவர் செய்திருக்கிறார் என்கிற காரியத்தை நீங்கள் அறியும் பொழுது, அதை பெறுவதற்கு நாம் எந்த தகுதியும் இல்லை, அல்லது அதை பெற்றுக்கொள்ளும்படியாக எந்த விதமான கிரியைகளையும் நம்மால் செய்ய முடியாத நிலையிலே தேவனோ மிகுந்த இரக்கத்தினாலே நமக்கு பாராட்டின அந்த அன்பை, இரக்கத்தை, கிருபையை நாம் பார்த்து வருகிறோம். இப்ப வேதம் சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ஃபர்ஸ்ட் வாயில சொல்லுகின்றார் ரட்சிப்பு உண்டாக, அப்புறம் சொல்றார் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக அவரை, அடுத்து 11, அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் கனெக்ஷன், அதுதான். இப்படி நீ விசுவாசித்தா, பிரதர் சிஸ்டர், இப்படி நீங்க விசுவாசிச்சா 100% கேரண்டிங்க, எழுதி இருக்குதுங்க, நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. என்ன விசுவாசிக்கிறேன்? சுகமான. என்ன விசுவாசிக்கிறேன்? நான் பலவான். என்ன விசுவாசிக்கிறேன்? நான் நீதிமான். என்ன விசுவாசிக்கிறேன்? நான் ஐஸ்வர்யம் உள்ளவன். என்ன விசுவாசிக்கிறேன்? அந்த பிசாசுனுடைய கொடுக்க என் தேவன் உடைச்சிட்டார். மரணத்திலிருந்து ஜெயித்து உயிரோடு எழுந்தவன் சில மரணமே உன் கூறங்கே. அப்படி என்ன கூறுனா? என்ன அது? ஸ்டிங், கொடுக்கு. பாம்புடைய பல்லும் உடைச்சாச்சு, தேளுடைய கொடுக்கையும் உடைச்சாச்சு. காது விழுந்ததுன்னா நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப பல்லு பிடுங்கின பாம்பு உன்ன கடிக்க முடியுமா? கொடுக்கு உடைச்ச தேள் உன்னை கொட்ட முடியுமா? அப்ப நீ பாடலாம், ஒரு தீங்கும் என்னை. நிறைய பேர் இப்படி பாடுறதை கேட்டிருக்கேன், ரத்த கோட்டைக்குள் நுழைந்து விட்டேன். அடுத்த பாட்டு என்ன? அடுத்த வரி, எந்த தீங்கும் பாடிட்டு சொல்லுவாங்க. நிறைய பிரச்சனை, பிரதர், பிசாசின் போராட்டம். நாங்க இப்பதான் பாண்டீங்க, எந்த தீங்கும் தீண்டாதுன்னு. நீங்க தானே சொன்னீங்க எந்த தீங்கும் தீண்டாதுன்னு. அது பாட்டுங்க, அது யாரோ ஒருத்தர் எழுதி இருக்காரு, ராகம் நல்லா இருக்குது. அந்த டைமிங் இருக்கா? டிங்கி சக் டிங்கி சக்க டிங்கி சக்க டிங்கி. நாங்க அப்படியே தட்டி 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 அந்த டெம்போலே போவோம். ஆனா உண்மை என்னன்னா பேய் இருக்குது, உண்மை என்னன்னா மந்திரம் இருக்குது, உண்மை என்னன்னா எனக்கு அந்த பிரச்சனை. அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம்? உண்மை ஒருவேளை பேய் இருக்கலாம், உண்மை ஒருவேளை வியாதி இருக்கலாம், ஆனா சத்தியம் சொல்லுது அந்த பேயின் தலையை உடைச்சிட்டாரு. சத்தியம் சொல்லுது நான் குணமானேன். சத்தியம் சொல்லுகிறது நான் ஆசீர்வாதமானவன். இருக்கிறத பேசுறது சுலபங்க, விசுவாசத்துல பேசுறது தான் கொஞ்சம் பிரயாசப்படணும். கொஞ்சம் வாய விரிவா திறந்தா நிரப்புவார். இப்படி இருக்கக்கூடாது, திறந்து தைரியமா பேசணும். அப்ப பலன் வரணும்னா அவரே சொல்றதுனால வந்துடாது, நீங்க சொன்னாதான் வரும். பக்கத்தால் சொல்லுங்க. இதை புரிய வைக்கிறதுக்கு எபிரேயர் புத்தகத்தில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க, ரட்சிப்பு எப்படி உண்டாகுதுன்னு சொல்றாரு பாருங்க. இந்த மீட்பின் பலன் உங்களுக்கு சுகம், சந்தோஷம், செழிப்பு, நீங்கள் நீதிமானா இந்த பூமியில வாழணும்னா அந்த நீதிக்குரிய எஃபெக்ட் உங்களுக்கு வரணும்னா இதை எடுத்துங்க. எபிரேயர் 4 எடுத்துங்க. ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆயிட்டோம், நம்ம நீதிமான். சத்தமா ராமே சொல்லுவோம். சரி, பாவத்துடைய தாக்கம் இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போ பாவத்தினுடைய தாக்கம் வந்த உடனே ஏதோ நோக்கம் இல்லாமலையா கர்த்தர் நமக்கு இந்த வழியில் கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால ஆண்டவரே, ஒரு காலத்தில் குடியே குடிக்காமல் இருந்தேன், ஆனால் இப்போ எப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு ஜின்னு வந்திருக்கு, விஸ்கி வந்திருக்கு. அல்லேலூயான்னு சொல்லி குடிப்பியா சொல்லுங்க. பாவத்தினுடைய தாக்கம் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னதான் சூழ்நிலை இருந்தாலும் வெறுத்து சொல்கிறீங்க, பாவத்துக்கு செத்துட்டேன், நீதிக்கு புழைச்சிருக்கேன்,
உன்னை வெறுக்கிறேன் பிசாசே, இனி இந்த பாவத்தை இந்த கையால செய்ய மாட்டேன்னு சொல்றீங்களே, வாயில சொல்றீங்களே, அதே மாதிரி வியாதியிலிருந்து நீங்க சுகமாயிட்டீங்கன்னு சொல்லுது. வியாதியுடைய அறிகுறி வந்தவொடனே நீங்க எப்படி சொல்லக்கூடாது? கர்த்தருக்கு தோத்திரம், நோக்கம் இல்லாமல நெஞ்சு வலி கொடுத்தாருன்னு சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும்? சபிக்கப்பட்ட பிசாசே, இந்த நெஞ்சு வலியெல்லாம் எங்கிட்ட கொண்டு வராத, இந்த சரீரம் அவருடைய காயத்தால் சுகமானன்னு எழுதியிருக்குது, அந்த வார்த்தை சத்தியமானது, அந்த வார்த்தையை பொய்யாக்க என் சரீரத்தில் உணர்ச்சியை தூண்டாத, நான் சுகமானேன். இப்போ அந்த சரீரத்தில் ஏற்படுகிற அந்த தாக்கம், வலி, வேதனை, அதை என்கிட்ட சொல்லுது, எனக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை சொல்லும்போது நான் எப்படி சொல்றேன்னா, அந்த வியாதி சொல்லுது, வார்த்தை போய், வார்த்தை போய், வார்த்தை போயின்னு சொல்லுது. நான் என்ன சொல்றேன்? உன்னுடைய உணர்ச்சியை, உன்னுடைய எண்ணங்களை பிசாசை எங்களை வந்து புகுத்தாத, உண்மைதான் என் சரீரம் வலிக்குது, எனக்கு வியாதி இருக்கிறது உண்மைதான், ஆனா சத்தியம் சொல்லுதே, எனக்காக ஒருவர் அந்த காயப்படுத்தப்பட்டது உண்மையானால், சத்தியமானால், அந்த காயத்தால் சுகமானேன், சுகமானேன் என்று சொல்ல 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 அந்த ரட்சிப்பு வந்து எனக்கு என் மேல வந்து தங்குது, நிறைவேறுது. அதுக்கு நான் பிரயாசப்படுறேன், வாயை திறந்து சொல்றேன், அந்த உணர்ச்சியை டினை பண்ணி அதை தள்ளிட்டு சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நீங்க தள்ளணும். பாரத்தை ஐயா கொஞ்சம் வாங்க, ஐயா ஜூலியஸ் ஐயா கொஞ்சம் தள்ளி விடுங்கன்னு என்ன கூட கூடாது, நீ தள்ளணும். எப்படி தள்ளுறது? பாவத்தை நான் தள்ளுறேன், தள்ளுறேன். எப்படி தள்ளுவியா? வாயால தள்ளணும். சொல்லுங்க, சொல்லு, சொல்லணும். பாவது செத்துட்டேன், நீதிக்கு பிழைச்சிருக்கேன், இனி இந்த பாவ எண்ணங்கள் என்ன வராதபடி, கிறிஸ்து விரோதமாக எழும்புகிற எண்ணங்களை தகர்க்கிறேன் அப்படின்னு வாயில சொன்னா ரட்சிப்பு உண்டாகுது, ரட்சிப்பு நிறைவேறுது. ஏற்கனவே கொடுத்துட்டாரு, இப்ப நீங்க என்ஜாய் பண்றீங்க. அதே மாதிரி சரீரத்தில் வியாதியினுடைய உணர்ச்சி வந்து தாக்குது. எப்பவுமே வியாதி நேராக வராது, கொஞ்சம் பர்மிஷன் கேட்கும். சளி எப்படி வருது பார்த்தீங்களா? எடுத்த உடனே சளியாக வந்துதா? முதல்ல எப்படி இருக்கும்? தொண்டை கரகரன்னு இருக்கும், உடம்புலாம் ஒவ்வொரு ஜாயின்ஸும் வலிக்கும். சளி என்ன சொல்லுது? வரலாமா? உடனே நீங்கள் சொல்கிறோம் வரக்கூடாது, எந்த கிருமிகளின் உள்ளே போகக்கூடாது. அப்போ நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்ற உணவையும் தண்ணியும் கையை நீட்டி வச்சு ஜெபம் பண்ணி சொல்லுங்கள், அப்பன் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விண்ணை விட்டு விளக்குவேன்னு சொன்னீரே, மக்கள் ஸ்தோத்திரம் சொல்லி சாப்பிடுங்க, உணவே மருந்தாயிடும். ஒவ்வொருத்தரையும் சாப்பிடும் போதெல்லாம் இது எனக்கு சூடு, கத்திரிக்காய் சூடு, முருங்கைக்காய் சூடு, தக்காளி குளுமை, வெண்டைக்காய் குளுமை, எனக்கு அது வேற எது எடுத்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது. பால் குடிக்கிறது இல்லை, நான் வந்து வெள்ளம் தான் குடிப்பேன், அதுக்கு ஒன்று பச்சரிசி சாப்பிட்டேன், புழுங்கல் அரிசி சாப்பிட்டேன், வாய் பிடிச்சிக்கும். நம்ம வாயில் என்ன வருதுன்னு பாருங்க. அதனால் நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்கன்னு சொல்லலை. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். ஆமென். அப்போ எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுதுன்னா, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்துட்டானா? 1 அதிகாரம் 1வது வசனம், எபிரேயர் 4வது அதிகாரம், ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அடையாதபடி, பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடி பயந்திருக்க கடவும். ஒரு எச்சரிப்பின் சத்தங்க கொடுக்கப்படுது. சபையார் கையை உயர்த்தி வர இல்லையாசும். நான் இந்த சபையை தொடங்கி நடத்திட்டு இருந்தேன், நிறைய பேர் எங்கிட்ட வந்து கொஞ்சம் பேர் சொன்னாங்க, பாஸ்டர் என்ன ஒரு எச்சரிப்பே கொடுக்க மாட்டீங்க நீங்க. நான் கேட்ட எச்சரிப்புனா என்னது, நீ கொஞ்சம் சொல்லுன்னு. சொல்லணும் பாஸ்டர், அந்த மாதிரி சிகரெட் பிடிக்கூடாது, பழைய வாழ்க்கை வாழக்கூடாது, அதை பண்ண, இது என் வேலையா? இது அது எச்சரிப்பு இல்லை. எச்சரிப்பு எங்க எப்படி வருது பாரு, சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கான். என்ன சுவிசேஷம் சொல்லப்பட்டுச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பு கொடுத்துட்டார், பால எகிப்து தேசத்தில் இருந்த ஜனங்களை விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்த உடனே பார்வோன் கையில் இருந்தபொழுது தீமை அனுபவிச்சாங்க, சரியான சாப்பாடு கிடையாது, பாரத்தை சுமத்தனா ரெஸ்ட் கிடையாது, சவுக்கிலே அடி அடி நடித்தான். இப்போ கத்த சொல்கிறாரு, இனி உங்களுக்கு அப்படி கிடையாது, நான் விடுதலை ஆக்கிட்டேன், இனி அவன் ராஜ்யத்தில் இருந்தது எதுவுமே உங்களுக்கு இருக்காது, இனி உங்களுக்கு ரெஸ்ட்டு. இப்போ நீங்கள் எப்படி இருக்க போறீங்கன்னா, நான் ஒரு தேசத்தை உங்களுக்கு பார்த்து வச்சுருக்கேன், அந்த தேசம் பாலு தேனும் ஓடுகிற இருக்கிற தேசத்திலே சிங்காரமான தேசம்,
சொல்றாரு, இவ்வளவு நாளா இவன் கீழே இருந்து அதனுடைய பலனை நீங்க அனுபவிச்சீங்க, இப்போ என்கிட்ட வந்துட்டீங்க, நான் உங்களை விடுதலை ஆக்கி அவங்க கிட்ட வாழ்ந்த மாதிரி நீங்க வாழக்கூடாது. இனி உங்களுக்கு ராஜபோக வாழ்வு, ரெஸ்ட், இளைப்பாறுதல். அது எப்படி இருக்குன்னா, பாலும் தேன் இருக்கிற இடம் இல்லை, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எப்படிப்பட்ட தேசம்? சிங்காரமான தேசம். நல்லா சொல்லுவோமே, இப்ப கர்த்தர் சொல்லிட்டாரு, அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்ல கொடுத்துட்டேன்ட்டாரு. சொல்லுங்க, கொடுத்துட்டேன்னாரு. அதே மாதிரி கர்த்தர் சொல்றாரு, இப்ப சிங்காரமான வாழ்க்கை நமக்கும் கொடுத்துட்டாரு. நான் சுகமாயிட்டேன், நான் செழிப்பாயிட்டேன், நான் ஆசீர்வாதம் ஆயிட்டேன், நான் சுக வாழ்வு பெற்றுட்டேன். ஏற்கனவே எனக்கு கொடுத்துருச்சு, கொடுத்துட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் ஏற்கனவே உங்களுக்கு தேசத்தை கொடுத்துட்டேன். இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீங்க அதை போய் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கன்னு உள்ள போய் சொல்ல சொன்னா, பார்க்க சொன்னா, இவங்க எப்படி பேசினாங்கன்னா, அந்த தேசம் கர்த்தர் சொன்னார் சிங்காரமான தேசம், ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, பட்சிக்கிற தேசம். கர்த்தர் சொன்னாரு, உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஆனா இவங்க சொன்னாங்க, அவ்வளவு சுலபமா பெற முடியாது. இப்போ அதே மாதிரி சுவிசேஷம் சொல்லப்படுகிறது, நீங்கள் மீட்கப்பட்டீர்கள், சுகமானீர்கள், செழிப்பானீர்கள். இப்ப இவங்க சொல்றாங்க, இல்ல பிரதர், கட்டு இருக்கு, விசுவாசின் பிரச்சனைகள் இருக்கு, அவ்வளோ சுலபமா வராதையா, ஆசீர்வாதம் அவ்வளோ சுலபமா வராது. இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியாமா? நல்லா பயப்படாம சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சபையா. இந்த செய்தியை தான் பரப்பினாங்க ஜனங்க, இந்த துர்ச்செய்தியை பரப்பினோடனே சபையார் எல்லாம் கேட்டு ராத்திரி முழுதும் அழுதார்கள். இன்னைக்கு சபையில நிறைய பேர் அழுகிறது தாங்க, அழுகிறது தான். ஜெபிப்போன்னு சொல்லுங்க, ஆண்டவரே. என்னத்துக்கு அழுகுற இப்ப நீ? எதுக்குங்க அழுவணும்? எதுக்குங்க நீங்க கண்ணீர்ல இருக்கணும்? என கண்மார்களே, உன் துக்க நாள் முடிந்தது, உன் சஞ்சல முனை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறது. உங்களை கலங்கடித்து, உங்களை புறம்பே தள்ளி, உங்களை அவமானப்படுத்தின சாத்தானை என் இயேசு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தாரே. ஆகவே தேவ ஜனமே சொல்லுகிறேன், நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆமென். நல்ல செய்தியை சொல்றாரு, ஆனா இவங்க சொன்னாங்க, அந்த வார்த்தைக்கு நேர் எதிராக பேசினாங்க பாருங்க. அதனால சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, ரொம்ப முக்கியங்க, நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு. அப்ப வசனம் பிரயோஜனப்படுறது போதிக்கிறவர்களால கிடையாது. சிஸ்டர், சிஸ்டர், பிரதர், கவனி, நான் போதிக்கிறதுனால நீங்க பிரயோஜனப்பட போறதில்லை. போதிக்கிறத விசுவாசித்தால் உங்களுக்கு பிரயோஜனம். கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கலக்காதபடினாலே, கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்டபடினாலே இல்ல, they didn't mix with faith, விசுவாசத்தோடு கலக்காதபடினாலே கேட்ட வசனம் அவங்களுக்கு. அப்ப விசுவாசத்தோட கலக்காம எதோட கலந்தாங்கன்னா, சந்தேகத்தோட கலந்தாங்க. இப்ப இந்த காலையில் வந்திருக்கவனுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு சரீரத்தில் வியாதி இருந்தா கூட, டாக்டரே சொல்லியிருந்தா கூட, கொஞ்சம் நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க, வேதம் சொல்லுது நீங்க குணமாயிட்டீங்க. எப்பேற்பட்ட தீராத வியாதி இருந்தாலும் என் கர்த்தரை நம்பி நான் சுகமானேன் என்ற இருதயத்தில் விசுவாசிச்சு உட்காரும் போதும் போகும்போதும் ஒவ்வொருதையும் வசனத்தை மருந்து மாறி நீங்க உட்கொண்டு சொல்லிக்கிட்டே இருங்க. நான் சொல்ல, அந்த வார்த்தை கண்டிப்பா பரிபூர்ண சுகத்தை உங்களுக்கு கொடுக்கும். தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னா, உங்களுக்கு இளைப்பாறுதல் வேணும்னா, குடும்பத்தில் சமாதானம் வேணும்னா, சந்தோஷம் வேணும்னா, செழிப்பு வேணும்னா, ஆரோக்கியம் வேணும்னா, எந்த இருக்குதோ அதை பேசாதீங்க. கர்த்தர் செய்திருக்கிறார், சொல்லணும். ஆண்டவரே, எழுதியிருக்கிறதே, என் பிள்ளையோட சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்னீரே, சொன்னபடியே செய்யும். பணம் குறைவு இருக்கா சொல்லுங்க. ஆண்டவரே, எழுதியிருக்கிறதே, என் குறைவெல்லாம் உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்ய திருமடி நிறைவாக்குவேன். நீர் எனக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின் நீங்களாக்கி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தேன் என்று சொன்னீரே, நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். இந்த நாள் நன்மை உண்டாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் கண்கள் அதிசயத்தை காணும். இனி தோல்வி எனக்கு இல்லை. என்னோட கூட வாக்கு பண்ணின தேவன் நீர் உண்மை உள்ளவர் என்று முழு நிச்சயமா நம்பி உண்மை துதிக்கிறேன்னு சொல்லணும். ஆபிரகாம் அந்த மாதிரி பண்ணாம பாருங்க, பிரயாசப்பட்டான். சொல்லுங்க, மனைவியோட கற்பம் செத்து போச்சு, அவனுடைய சரீரம் செத்து போச்சு,
குழந்தை பிறக்குமா? கற்பம் செத்து போனா குழந்தை பிறக்குமா? பிறக்காது. ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போச்சு, குழந்தை பிறக்குமா? பிறக்காது. இவனுடைய சரீரம் செத்து போச்சு, குழந்தை பிறக்குமா? பிறக்காது. ஆனா இவன் என்ன சொன்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர். அப்ப கன்சிடர் பண்ணாம, எண்ணாம, யோசிக்காம வாக்கு பண்ணிருக்காருல்ல, வாக்கு பண்ணினவர் அப்படின்னு முழு நிச்சயமா நம்பி. அல்ல சொல்லுங்க. அப்ப நான் என்ன பண்றேன், என் அறிக்கையை நான் நல்லா ரொம்ப ஃபர்மா நல்லா உறுதியா பிடிச்சுக்கணும்னா, எனக்கு முதல்ல அவர் யாருன்னு எனக்கு தெரியணும். வாக்கு சொல்றாருல்ல, அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரிஞ்சாதானே அவரை நம்ப முடியும். அப்ப நான் அவரை பத்தி எப்படி தெரிந்து கொள்கிறேன், வேதம் சொல்லுது அவர் உண்மை உள்ளவர். நீங்களா நம்புறீங்களா? பொய் பேசாதவர், மனம் மாறாதவர், சொன்ன சொன்னதுதான். அப்ப அந்த வார்த்தையை நீங்க என்ன சொல்லணும், இன்னைக்கு என்னுடைய சரீரத்திலேயோ குடும்பத்திலேயோ பிரச்சனையை கொண்டு வரும்போது நான் சொல்றேன், சாத்தானே தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நீ பொய்யாக்க முடியாது, அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எதுவுமே தேவனுடைய பார்வையில் மறைவானதே இல்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலனுடைய கண்களுக்குன்பாய் நிர்வாணமும் வெளியரங்கமாகுது, எதுவுமே அவருக்கு முன்னாடி மறைஞ்சது கிடையாது. 13-14 வசனம் சொல்லுது, வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினாலே நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். எல்லாம் சொல்லும், நான் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பேன். திரும்ப சொல்லுங்க, ஹோல் ஃபாஸ்ட் பிடிச்சுக்கொண்டார். அறிக்கைய சொல்றத வாயினால சொல்றதை எப்படி பிடிச்சிக்கணுமா? ஏன்னா வாயிலிருந்து உறுதி இல்லாம போயிடும், மாத்தி மாத்தி நம்ம வாய் பேசும். அப்ப என்ன சொல்றதா, சொல்றதை இன்னைக்கு ஒண்ணு சொல்லி நாளைக்கு ஒண்ணு சொல்றாத, வாயில அறிக்கை பண்றதை எப்படி பிடிச்சிக்கணுமா? Confession means saying the same thing, சொன்னதையே திருப்பி சொல்றது. ஒரு தடவை சொன்னா அந்த சொன்னதே திரும்ப சொல்றது. நீங்களாம் நல்லா பண்ணுவீங்க, அதை சொன்ன பிரச்சனை எத்தனை தடவை நம்ம சொல்லியிருக்கோம், ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. உங்க பிரச்சனையை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பேசியிருப்பீங்க, உங்களுக்கு பிரச்சனை ஒன்று வந்துருச்சுருவீங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம குறைஞ்சது 100 தடவையாக பேசிடுவோம், கணக்கே போட முடியாது. சில நேரத்தில் உட்காரும்போது சொல்கிறோம், போகும்போது சொல்கிறோம், என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிருக்கூடாதுமா சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்து தண்ணி குடிச்சு வந்து உட்காந்துட்டு என்ன மாதிரி பண்ணிட்டாங்கப்பா உன்னை திரும்ப சொல்ல சொன்னாங்களா. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அந்த காரியத்தை நீங்கள் திரும்ப 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 பேசுனீங்களே. ஆனால் இன்றைக்கி வசனத்தை 2 தடவை சொன்னோடனே இது என்னது, எப்போ பாரு அதையே திரும்ப சொல்கிறாரு அப்படின்னு பிசாசை சொல்லி கொடுக்குறான், மூடு வாய. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீ மூடுறான் உன் வாய, நான் அறிக்கையை விடவே மாட்டேன். திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு வந்திருக்கிற இந்த பிரதான ஆசிரியர் பொய் சொல்லாதவரு, நீ பொய் பொய்க்கு பிதா சபிக்கப்பட்டவன், இந்த வார்த்தையை பொய்யாக்கும்படி நீ சொல்லுகிற ஆலோசனை நான் வெறுக்கிறேன், கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்களை நான் தகர்க்கிறேன். நான் திரும்ப ஆபிரகாம் அன்னைக்கு சொன்னான், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவன் சொன்னான், நானும் சொல்லுகிறேன், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று முழு நிச்சயமா நம்பி என் அறிக்கையை நான் உறுதியா பிடிச்சுக்கிறேன். நண்பாய் கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். சொன்னதையே திரும்ப சொல்லணும். சொல்லுங்க, சொல்ல சொல்ல அது பழக்கமாயிடும். இப்போ ஒன்று ஈஸியாக புரிய வைக்கிறேன் பாருங்க, சில பேருக்கு பொய்யே பொய் பேசுறது பொய்யாவே தெரியாது. ஏன் சொல்லுங்க, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி அது பொய்யே மெய்யாயிடும். அது உண்மையிலுமே நடந்திருக்காது, அதை திரும்ப 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 பேசி பேசி அந்த பொய்யே முன்ம மாதிரி ஆகிடும். எப்படி பொய் பேசுன்னு ஒரு புத்தகத்தையே ஒருத்தன் எழுதினான். எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய பிள்ளைகள் பொய் பேசவே கூடாது. சில பேருக்கு பொய்யெல்லாம் சும்மா சாதாரணமாக வந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் சொன்னார் பிரதர், எதுக்கெடுத்தாலும் பைபிளில் இருக்குது எதுவும் இருக்காது, இவங்க இஷ்டத்துக்கு அப்பப்போ கர்த்த எது எது எடுத்தாலும் கர்த்தர் சொல்லிட்டார், கடையை மூடிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ சொன்னார், நேற்று ராத்திரி 10:02 இருக்கும் பிரதர், அந்த 22nd கர்த்தர் எங்கிட்ட பேசிட்டார், அது வரை எழுதி வர வச்சிருப்போம். எதுக்கெடுத்தாலும் எதை வேணாலும் சொல்லிடுவாங்க பாருங்க, தைரியமா போய் நம்ம வாயில் வரவே கூடாது. தேவனுடைய வசனம் சத்தியமானது. பிசாசு போய் பேசுகிறான், உனக்கு சுகமாகாது, உங்கள் குடும்பம் நல்லா இருக்காது, உன் பிள்ளைகள் நல்லா இருக்க முடியாது, உன் வாழ்க்கையில் நீ பெற முடியாது, நான் அடைய முடியாது, அது வராது, சரி வராது, இதுக்கு வழி இல்லை அப்படி இப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லணும், பிசாசே என் தேவன் மனாந்திரமாக இருந்தால் கூட அங்கே வழியை உண்டாக்குவார்.
கடலையே ரெண்டா பிளந்து வழியை உண்டாக்குன தேவன் என் தேவன் மாறாதவர். கண்டிப்பா எனக்காக நன்மையை ஏற்கனவே கொடுத்திருக்கிறாரு. அவர் செய்ய தீர்மானிச்சிட்டார், திறந்து வச்சிட்டாரு. எவன் வந்தாலும் அந்த திறந்ததை ஒருத்தரும் பூட்ட முடியாது, எனக்கு தெரியும். எல்லாம் சொல்லுவோம், திறந்ததை எவரும் பூட்ட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணமா? வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பிடித்துக்கொள்ளும். ஏன் நான் உறுதியாக பிடிச்சுக்கிறேன்னா, என்னுடைய நிலையெல்லாம் அவருக்கு தெரியும். என்னை போலவே மனுஷனா வந்து பிதாவாகிய தேவனுக்கு மத்தியஸ்தரா ஒரு பிரதான ஆசாரியரா வந்து என்னுடைய ஃபீலிங்ஸ்லாம் அவருக்கு தெரியும். என் உணர்ச்சி, என் கஷ்டம், என் பலவீனம் எல்லாம் அவர் தெரிஞ்சு பரிதபிக்க கூடாத, நீ எப்போ எக்கடாவது கெட்டு போன விடாம நான் கஷ்டப்படுறதெல்லாம் அவருக்கு புரியுது. புரியுது நான் அவர் சொல்றாரு, நீ தைரியமா வா, உங்ககிட்ட நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியும், பரவாயில்ல நீ வா. கூப்பிடுறவர் அவரு பிரதான ஆசிரியர். அவர் சொல்றாரு, பரவாயில்ல பரவாயில்ல நீ வா, தைரியமா வா. உன்னை போல எல்லாவற்றையும் சோதிக்கப்பட்டேன், என்ன ஒண்ணு நீ பாவம் செய்துட்ட, நான் பாவம் செய்யல. அதனால அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய துக்கம், உன்னுடைய பலவீனம், உன் சரீரத்தில் வியாதி, உன் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு தெரியும். உன்னை பார்த்து உன்னை குற்றப்படுத்தும்படி நான் வரல. நான் இப்ப கிருபை நிறைந்த ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கேன். நியாய பிரமாணத்தை கை கொண்டவனுக்கு நான் நியாயாசனத்தில் உட்காருவேன். ஆனா என்னை நம்பி வந்திருக்க உனக்கு தகுதி இல்லாத உனக்கும் எனக்கும் சொல்றாரு, கிருபை நிறைந்த ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறேன், ஏற்ற நேரத்தில் சகாயத்தை உனக்கு நான் கொடுப்பேன். அப்ப எனக்கு தெரியுது, என்ன போல சோதிக்கப்பட்டார், ஏற்ற நேரத்தில் எனக்கு உதவி செய்வார், சகாயம் அளிப்பார். எனக்குள்ள எத்தனை பலவீனம் இருந்தாலும், எவ்வளவு குறைவுகள் இருந்தாலும், எனக்கு உதவி செய்யற ஒருத்தர் இருக்கிறதுனால அவர் சொன்னதை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன். ஆனா அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள், 10 கோத்திரத்து ஜனங்கள் தேவன் சொன்ன வார்த்தையை விட்டுட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. அது வராது, நடக்காது, அது சரி வராதுன்னு சொன்னாங்க. அத்தனை பேரை செத்துட்டாங்க. ஆனா அந்த கோத்திரத்துல ரெண்டு பேர், யோசுவாவும் காலேபும், தேவனை விசுவாசித்தார்கள். என்ன பிரச்சனைனா, கூட இருந்ததுனால வர வேண்டிய நன்மை கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. 40 வயசுல கர்த்தர் கொடுக்கிறேன். காலேபுக்கு என்ன வயசு? அவனிங்க நான் முடிக்க போறேன், முக்கியமானு சொல்ல போறேன். இப்போ 85 வயசு ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆயிப்போச்சு? 45 வருஷம் ஆயிப்போச்சு. கண்டிப்பா ஒவ்வொரு வருஷம் போகும்போது நம்முடைய உடல் வாகு மாறுது. 10 வருஷம் மட்டும் எப்படி இருந்தீங்க? போட்டோ எடுத்து பாருங்க, உங்களுக்கே ஆச்சரியம் ஆயிடும். நம்ம தானா? அப்ப ஒவ்வொரு வருஷமும் நம்ம முகம் மாறிட்டே வருது. இது ஒண்டி சொன்னா கண்டுக்க மாட்டீங்களே. பிடிக்காத ஒரு நியூஸ் பாஸ்டர், எது வேணா சொல்லுங்க, இது ஒண்டி விட்டுருங்க, கழுவனாயிரம் கேள்வி ஆயிடுறோம். பாரு, பேசாம இருக்கிறாங்க. கத்தருடைய பிள்ளைங்க ஒன்று காட்ட நான் விரும்புறேன் பாருங்க. காலேபிகிட்ட சொல், காலேபி சொல்கிறான், எல்லாரும் வயசாகி 85 வயசு ஆயிட்டான், நான் ஒண்டி கர்த்தர் வார்த்தை விசுவாசனில்ல, எல்லாருக்கும் வயசாகி கிழவன் ஆயிட்டான். இப்போ என்ன பாரு, யோசுவா கிட்ட சொல்கிறான், 40 வயசுலேருந்து அதே மாதிரி கிரம்பார். காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் வயசாயிடுச்சு, உடம்பு மாறி போச்சு, எனக்கு ஒரு ஆள் கொண்டு வயசாகலை, வருஷங்கள் உருண்டுது ஆனால் எனக்கு வயசாகலை, 40 வயசுல இருக்கிற மாதிரியே அப்படியே இருக்கிறான்ட்டான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, காலங்கள் சென்றாலும் என்ன ஆனாலும் எனக்கு இருக்கிற பலன் எனக்கு அப்படியே இருக்கிறதுனால எனக்கு வயசாவல, அதனால என்ன வயசாயிட்டேன் நீ நினைச்சு, கிழவன் நினைச்சு, இந்த சமபூமியான இடத்தை கொடுத்துற நீ இங்க இருந்துக்குன்னு என்ன தீர்மானம் பண்ணிடாத. அந்த மலை தேசத்தை எனக்கு கொடு. எல்லாரும் சின்ன பசங்க, வாலிப பசங்க மலை மேல ஏறி சண்டை போட பயப்படுவான். ஆனா இன்னைக்கு அவன் கண்ணு காண உனக்கு நான் சொல்றேன், என்னுடைய பலம் குறைஞ்சு போற அந்த மலை தேசத்தை என் கையில கொடு, நான் அதை சுதந்தரிப்பேன் சொன்னான் பாருங்க. புரியுதுன்னு தெரியல. அதே மாதிரி வாய்ப்பே இல்ல போனாலும் வார்த்தை எப்படி வருது, ரட்சிப்பு எப்படி நிறைவேறுது பாருங்க. 85 வயசு ஆயிடுச்சு யோசுவா, நம்ம ரெண்டு பேர் தான் விசுவாசிச்சோம், நம்ம கூட இருந்தவங்க அத்தனை பேரும் ஒண்ணுக்கும் உதவாதவனுங்க, அவிசுவாசி ஆயிட்டானு. ஆனா யோசுவா, கர்த்தர் உங்களை ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு, இடத்த பங்கு போட்டது, கொஞ்சம் பார்த்து செய்ப்பா, கொஞ்சம் சமபூமியாக இருக்கிற இடமா பார்த்து, வயசாகி போச்சு, இது எந்த பாயனா, கூட இருந்தவன் சரியில்லை, அதனால் எனக்கு கொஞ்சம் நல்ல பூமியாக பார்த்து அப்படியே என்னை தூக்கிட்டு போய் அங்கே உட்கார வச்சுருப்பா, ஆடு மாடெலாம் வச்சுட்டு இங்கேயே வாழ்ந்துக்கிறானா. யார் சொன்ன எனக்கு வயசாயிடுச்சுன்னு? எனக்கு இன்னும் பலன் உண்டு. நான் சொல்கிறேன், காலங்கள் போயிடுச்சு, வருஷம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லாதே.
உன் இழந்த அத்தனையை நீங்கள் திரும்ப பெற முடியும். உங்களுடையது, உங்களுடையது, உங்களுடையது. சுகம் உங்களுடையது, வெற்றி உங்களுடையது, செழிப்பு உங்களுடையது. ஸ்பீக், பேசுங்கள், பேசுங்கள், பேசுங்கள். அப்ப ரட்சிப்பு உண்டாக நிறைவேற யோசுவா சொல்றான், மலை தேசத்தை கூட ஆபிரகாம் சொல்றான், வாக்கு பண்ணினவர் வாயில சொல்றான். அதே மாதிரி வேதத்தில் பவுல் சொல்லி கொடுக்கிறாரு, ரட்சிப்பு நிறைவேற அது வெகு தூரத்தில் அல்ல, அது மிக சமீபமாய் உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. அதை நீ இருதயத்தில் விசுவாசி சொல், நான் சுகமானேன். இருதயத்தில் விசுவாசி சொல், நான் ஏழை அல்ல, நான் ஐஸ்வர்யம் உள்ளவன். இருதயத்தில் விசுவாசி சொல், நான் பலவீன நல்ல பலவான். இருதயத்தில் விசுவாசி சொல், அந்த சாத்தானுக்கு எனக்கு அதிகாரம், என் மேல் அதிகாரம் இல்லை. அவர் நாமத்திலே எனக்கு வெற்றி உண்டு. மதலை தாண்டுவேன், சேனைக்குள் பாய்வேன், வர வர விருத்தி ஆவேன், நான் குறையப்பட்டு போக மாட்டேன். என் பங்கு நிரம்பி வழியும். எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவர். அடுத்த வாரம் காட்ட போறோம் பாருங்க, எப்படி இந்த அறிக்கையை உறுதியா பிடிச்சுக்கிறது. இப்ப பாருங்க, ரட்சிப்பு உண்டாயிடுச்சுன்னு சொன்ன, அது நிறைவேறதுக்கு வாயில பேசணும்னு சொன்னேன் இல்லையா. இப்ப என்ன டிஃபிகல்ட்னா, வாயில வரமாட்டு. இப்ப அதை எப்படி வாயில வர்றதுன்னு அடுத்த வாரம் காட்ட போறேன். நீங்க உடனே என்ன ஸ்பெஷல், அவருக்கு என்னப்பா அவர் பேசுற, ஊழியக்காரர் பல மணி நேரம் ஜெபம் பண்றாரு, வேதத்தை படிக்கிறாரு, அவர் கரெக்டா கன்ஃபர்ஸ் பண்ணிடுறாரு போல, நம்மளால தான் முடியல. இல்ல, ரொம்ப ஈஸி வேதத்தில் அது. உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை சாலமாக்கு. அதை தடை செய்யாதே.